மலைக்கு மேலே வந்துட்டோம். ஸோ காத்தடித்து உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான். ஸோ இதுதான் இதான் வந்து பார்த்தீங்கன்னா உச்சமி தான். தீபத்துக்கு அப்போ வந்து பண்ணால் மலைக்கு மேலே தீபம் ஏற்றுவாங்க இல்லையா, அது எந்த இடம் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுனது தான் நீங்கள் கல்புரம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாலும் வந்து பண்ணால் மேலே ஏற்றுவாங்க. ஸோ டின்னு மாதிரி, அதாவது பெருசாக ட்ரம் இருக்கு இல்லையா அந்த இரும்பு ட்ரம்மு, சேம் அந்த மாதிரி இந்த ஹைட்டுக்கு இருக்காது. ஸோ அது உள்ள வந்து பார்த்தா திரி மாதிரி வந்து பண்ணால் போட்டிருப்பாங்க. அதில் பல லிட்ரு நெய் இருக்கு இல்லையா, நெய்லாம் ஊற்றி ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ரோப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரோப்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கட்டி வைப்பாங்க. அது காற்று அடித்தாலும் வியாமல் இருக்கு இருப்பீங்களா, இதெல்லாம் போட்டு அழகாக கட்டி வைப்பாங்க. சேம் அதே போல் இந்த சைடு அந்த இந்த சைடு அப்புறம் அது இருக்கும். மொத்தம் மூணு சைடு வந்து பண்ணால் முக்கோண ஷேப்பில். ஸோ ஒரு அந்த மாதிரி வந்து பண்ணால் போட்டு வைப்பாங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் வியூ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வியூ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணாமலையார் கோவில் அது இருக்குது. ஓம் நமசிவாய. அப்படியே நம்ம அண்ணாமலையார் வந்து பண்ணால் அவர் கொண்டுங்க, ஏன்னா உங்களால் மேபி இங்கே வர முடியலனா கூட. ஸோ இந்த ஒரு வீடியோ மூலிமாவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி அண்ணாமலையார் வந்து பண்ணால் உங்களுக்கு அருள் தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம திருவண்ணாமலை. ஸோ அதோட வியூ தான் வந்து பாருங்க, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது அதாவது கல்வெட்டால் செதுக்குனதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிளியரன்ஸாக தெரில எனக்கு. ஸோ இங்கே ஒரு கால் பாதம் இருக்குது, அந்த நீ தான் வந்து பண்ணால் வியூ. அப்படியே இது ஸ்ட்ரெயிட்டாக அங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஊர் வரும் போலூர். அப்படியே அதான் வியூ அங்கே இருந்து பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்குங்களா. இந்த மழை வேறு பெஞ்சதாங்க சொல்கிறோம், அந்த ஏரி குளம் எல்லாமே தண்ணி தேங்கி இப்படியே வேலை நம்ம பச்சை பசியல்னு இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு, அது அது கோர்ட்டு கலெக்டர் ஆஃபீஸ். அந்த இடம் வந்து பண்ணால் குப்பை கூலம் குப்பையெல்லாம் நம்ம அண்ணாமலையார் கோவில் மீண்டும் நீங்கள் பார்க்குறீங்க.